ஹாய் ஹலோ, நான் உங்கள் பிளாக் ஸ்வான் வந்தாச்சுங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். பொங்கலுக்கு அப்புறம் ஒரு லாங் கேப் ஆகிடுச்சுங்க. சரி, கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமல் வந்து ஒரு பூனை இனத்தை சேர்ந்ததுங்க. கேட்டினாலே நமக்கெல்லாம் க்யூட்டுன்னு தானே தெரியும். ஆனால் இந்த அனிமல் க்யூட் மட்டும் கிடையாதுங்க, இது கொஞ்சம் டெரரான அனிமல் கூட. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமலோட பேர் கனடா லிங்க்ஸ். கனடா லிங்க் வந்து ஒரு மேமல் இனத்தை சேர்ந்தது. அப்புறம் இது எங்கே அதிகமாக வாழும்னு பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்காவில் தான் இருக்குது. அப்புறம் இது வந்து ஒரு கார்னிவோர். கார்னிவோர் அப்படின்னா மீட் ஈட்டர். நம்மளை மாதிரி வெஜ் நான்வெஜ்லாம் கலந்து சாப்பிட மாட்டாங்க. இவங்க வந்து பியூர்லி நான்வெஜ் தாங்க. அதுவும் இவங்க எந்த அனிமல் சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஷோர் ஹேர் அப்படின்ற ஒரு வகையான ரேபிட் தான் இவங்க சாப்பிடுவாங்க. தோ நீங்கள் பார்க்குறீங்கள அதுதான். அப்புறம் இவங்களோட குட்டீஸ் எல்லாம் நம்ம வந்து கிட்டன் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க என்னென்ன கலர்ஸில் இருப்பாங்க தெரியுமா? ப்ரௌன், எல்லோ அண்ட் ரெட். இவங்க லைஃப் ஸ்பேன் பற்றி பார்த்தீங்கன்னா 14 இயர்ஸ் வரைக்கும் உயிரோட இருப்பாங்க. அப்புறம் இவங்களோட ஹைட் பார்த்திங்கன்னா 1.7 ஃபீட்லேருந்து 3.9 வரைக்குமே இருப்பாங்களாம். இவங்க ஸ்பீட் எவ்வளோ தெரியுமாங்க? 15 mph சொல்கிறாங்க. இந்த அனிமல் வந்து நல்ல கிளைம்பராக, அதாவது நம்ம மங்கீஸ் மாதிரி நல்லா மரம் ஏறுவாங்களாம். இவங்க துரத்துனா ஓடி மரம் ஏறிலாம் தப்பிக்க முடியாதுங்க, பின்னாடியே வந்து பிடிச்சிடுவாங்க. நார்மல் ரோட்டில் நடக்கிற மாதிரி பனியிலலாம் அவ்வளோ ஈஸியாக நம்ம நடந்துட முடியாதுங்க. ஏன்னா அதில் டென்ஸ் அதிகம். ஸோ நம்ம ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடப்போம். ஆனால் இந்த அனிமல் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து டோவோட அமைப்பு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் இருக்கிறதால அவங்க ஈஸியாக வந்து அந்த ஸ்னோவில் நடந்து போயிடுவாங்களாம். இந்த ஆனிமலோட காதை கவனிச்சிங்களா? எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. லைக் அதுக்கு கொம்பு இருக்க மாதிரி இருக்குது. இந்த காது பகுதியில் 20 மசில்ஸ் இருக்காங்க. எதுக்குன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சர்க்கிளில் பாதி அளவுக்கு டேர்ன் பண்ண யூஸ் ஆகுதான். இது எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா அதோடய ப்ரே எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அதோடய மூவ்மெண்ட்ஸை கரெக்டாக சவுண்ட் வச்சே இது கண்டுபிடிச்சிருமா. ஏர்த்தில் பிறந்த எல்லா உயிரினத்துக்குமே எனிமீஸ் உண்டுங்க. ஆனால் எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் காமனாக இருக்க ஒரு எனிமியாக தெரியுமாங்க, வேறு யாரும் இல்லை, நம்ம ஹியூமன்ஸ் தான். ஸோ இந்த அனிமலோட எனிமியும் நம்ம தாங்க. ஹியூமன்ஸ் இதை எதுக்காக கொள்கிறாங்க அப்படின்னா அதோடய ஃபர் யூஸ் பண்ணி ஃபேஷனான க்ளோத்ஸ் பண்ணிக்கிறாங்களாம். கேட்கவே பாவமாக இருக்குல்ல, அழிஞ்சிட்டு வர மிருகங்களில் இதுவும் ஒரு இனம்தான். ஓகேங்க, கனடா லிங்க் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புகிறேன். அடுத்து ஒரு ஸ்பெஷலான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து சைனிங் ஆஃப் சொல்லிக்கிறது உங்கள் பிளாக் ஸ்வான். இருங்க இருங்க, அப்படியே போயிட முடியாது இல்லை, முக்கியமான டயலாகை சொல்ல மறந்துட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அங்கே தான் இருக்குது, ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.